நன்றி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீனாவில் வாழ்ந்த ஒருத்தவர், ஒரு மன்னர். அவர் வந்து 256 வருஷம் வந்து உயிரோடு வாழ்ந்திருக்காரு, அப்புறம் இறந்துருக்கார். ஸோ அவர் பேர் வந்து பார்த்திங்கன்னா லீ சிங் யுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து சீனாவில் வந்து லீ சிங் யுவான்னு சொல்கிறாங்க, இல்லை லீ சிங் யுன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் வந்து இறந்த வருஷம் வந்து 6 மே 1933 வந்து இறந்துருக்காரு. வாஸ் எ சைனீஸ் ஹெர்பலிஸ்ட். அதாவது இவர் வந்து என்னென்னா மூலிகை தாவரங்களை பற்றி ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. மார்ஷியல் ஆர்ட், அதாவது மார்ஷியல் ஆர்ட் கும்ஃபு இருக்குல்ல பார்த்தீங்களா, அதை பற்றி பழகினவர். டாக்டிக்கல் அட்வைசர், எதாக இருந்தாலும் ஒரு பிரச்சனைனா அதை எப்படி கையாளுற அந்த மாதிரி ஒரு ஆசிரியராக இருந்திருக்கார். நோன் ஃபார் ஹிஸ் சப்போஸ்ட் எக்ஸ்ட்ரீம் லாஞ்சிவிட்டி. அதாவது இவர் வந்து ரொம்ப காலம் உயிர் வாழ்ந்ததாக தான் கின்னஸ் ரெக்கார்டில் வேர்ல்டு முழுவதும் வந்து ஃபேமஸாக உள்ளவர்னு சொல்கிறாங்க. ஹீ கிளைம் டு ஹாவ் பீன் பார்ன் இன் 1736 வந்து பிறந்து கிளைம் இன் கோயில் டிஸ்பியூட்டட் ரெக்கார்ட் சஜஸ்ட் 1736 பிறந்திருக்கான்னு சொல்கிறாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்க, வழக்கு இதுபடி 1677 வந்து இவர் வந்து அட் த டெத் ஆஃப் பிறந்து 197 வருஷம் உயிரோடு இருந்திருக்காருன்னு சொல்கிறாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்க, 257 வருஷம் வரைக்கும் உயிரோடு இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் தாங்க அது. ஸோ இவர் வந்து விக்கிபீடியாவில் கூட இவருடைய இன்ஃபர்மேஷன் இருக்குது, பார்த்துங்க. லீ சிங் யுவான் அட் த ரெசிடென்ஸ் ஆஃப் நேஷ்னல் ரெவல்யூஷனரி ஆர்மி ஜென்ரல். இவர் ஏற்கனவே ஆர்மி ஜென்ரலாக வேறு இருந்திருக்கார், யாங்ஷன் இன் வங்ஷியன் சிங்வான் அப்படிங்கிற இடத்துல. ஸோ இப்போ இவரோட ஃபோட்டோவெலாம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள். ஸோ இவர் தாங்க அந்த லீ சிங் யுவான்ங்கிறவர். பார்த்துங்க எப்படி இருக்குன்னா, இவர் வந்து அந்த காலத்தில் வந்து, இப்போலாம் வந்து ஒரு 50 வயசு உயிரோடு இருக்கிறதே ரொம்ப கடினமாக இருக்குது, ஏன்னா சாப்பாடுகள் அந்த மாதிரி இருக்குது. ஆனால் இவர் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து இவர் ஸ்பெண்ட் பண்ண இடம் பார்த்திங்கன்னா மலைகள் தானா. மலைகளில் வந்து மூலிகள் தாவரங்கள், அந்த மலைகளில் கிடைக்கக்கூடிய இது பழங்கள், இவைகளை மட்டுமே சாப்பிட்டு உயிர் வாழ்ந்திருக்க. பழங்கள், கிழங்கு வகைகள், மண்ணுக்கடியில் தோணின கிழங்கு வகைகள், இந்த மாதிரி இதில் மட்டும் சாப்பிட்டு இவர் வந்து 256 வருஷம் வரைக்கும் உயிரோடு இருந்திருக்காங்க. ஸோ இவர் வந்து அந்த காலத்துலலாம் எந்த நோய்கள் அதெல்லாம் எதுவுமே இல்லை, சுகருகர் எதுவுமே இல்லை, ஏன்னா உணவு பழக்கவழங்கள் அப்படி. அதே மாதிரி எக்ஸசைஸ் நல்லா பண்ணியிருக்காரு, ஏன்னா மார்ஷியல் ஆர்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கும்ஃபு கலைகள்லாம் நல்லா பண்ணியிருக்காரு. அதே மாதிரி மூலிகை தாவரங்கள், மூலிகை மருத்துவங்கள், இதில் வந்து நல்லா ஸ்பெஷலிஸ்ட்டாக இருந்திருக்காரு. இப்போ இவருடைய கதைகளை வந்து இப்போ ஆங்கிலத்திலேருந்து சில கட்டுரைகள் எடுத்திருக்கேன், அதையும் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன், அதையும் நீங்கள் பாருங்கள், எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குன்னு. சரி, இவருடைய பயோகிராஃபியில் என்ன சொல்கிறாங்க, லீ சிங் யுவான் ஸ்பெண்ட் மோஸ்ட் ஆஃப் ஹிஸ் லைஃப் இன் த மவுண்டன்ஸ் அண்ட் வாஸ் ஸ்கில்டு சிகாங். அதாவது பார்த்திங்கன்னா இவர் ஃபுல்லாக வந்து மலைகளில் தாங்க அதிகமாக இருந்திருக்காரு. ஹீ ஒர்க் அஸ் அன் ஹெர்பலிஸ்ட். ஹெர்பலிஸ்ட்னா சொன்னேன்ல, அதாவது தாவரங்களை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறவர், தாவரங்கள், மூலிகை தாவரங்கள், இதில் பற்றி. செல்லிங் லிங்ஸி, லிங்ஸிங்கிறது வந்து ஒரு மஷ்ரூமுங்க, அதாவது ஒரு ஃபங்கஸ்ஸு. ஸோ அதையும் விற்றுருக்காரு, ஏன்னா அது வந்து ஒரு மூலிகை தாவரம், அந்த காலத்தில் கேன்சர்லாம் குணப்படுத்திருக்கு. கோஜி பெர்ரி, பெர்ரி அதையும் விற்றுருக்காரு. ஒயில்டு ஜிங்ஸாங்னு சொல்லக்கூடிய அந்த இது சீரகம் இருக்கலாம் பற்றியில், அதுவும் விற்பனை பண்ணியிருக்காரு. அடுத்து கோ டு கோலு அலாங் வித் அதர் சைனீஸ் ஹெர்ப்ஸு, மற்ற சீனா தாவரங்களையும் விற்பனை செஞ்சுருக்காரு. லைவ்டு ஆஃப் ஏ டயட் ஆஃப் தீஸ் ஹெர்ப்ஸ் அண்ட் ரைஸ் ஒயின். அப்புறம் வந்து ரைஸ் ஒயின், அதாவது ரைஸ்னால் இது தெரியுமில்ல, அரிசி, அரிசியினுடைய அந்த உமியிலேருந்து ஒயின் தயாரிப்பாங்க, அதையும் குடிச்சு தான் இவர் உயிரில் வாழ்ந்திருக்காரு. இட் வாஸ் ஜென்ரலி அக்செப்டட் இன் சிக்வான் தட் லீ வாஸ் ஃபுல்லி லிட்ரேட் அஸ் எ சைல்டு. அவர் குழந்தையாக இருக்கும்போதே நல்லா கல்வி அறிவுடைய ஒருத்தர் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தட் பை ஹிஸ் 10th பர்த் ஹேட் ட்ராவல் டு, அவர் வந்து 10வது வயசாக இருக்கும்போது கங்ஸு, ஜாங்ஸி, திபத், வியட்நாம், தாய்லாந்து, மன்சூரியா வித் பர்பஸ் ஆஃப் கேதரிங் ஹெர்ப்ஸ். இந்த நாடுகளுக்கெல்லாம் போய் வந்து அந்த மூலிகை தாவரங்கள் ஃபுல்லாக கலெக்ட் பண்ணியிருக்காரு. கண்டினியூ வித் ஹிஸ் ஆக்குபேஷன் ஃபார் எ செஞ்சுரி பிஃபோர் பிகினிங் டு பர்வே இன்ஸ்டிட் ஹெர்ப்ஸ் கேதர்ட் பை அதர்ஸ். ஸோ மற்றவங்க மூலமாக வந்து மற்ற கண்ட்ரிலையும் அவர் வந்து கலெக்ட் பண்ணியிருக்காரு. இட் வாஸ் ஆஃப்டர் ஹிஸ் ரீலொக்கேட்டட் டு ஹைஜியான் அண்ட் தேர் லீ சப்போஸ்டி அட் 70 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் இன் 1749 ஜாயின் த ஆர்மி ப்ரொவின்ஷியல். 72 வயசில் வந்து ஆர்மி ப்ரொவின்ஷியலில் ஜாயின் பண்ணி கமாண்டராக இருந்திருக்கார். அண்ட் ஜோங் ஷி அஸ் ஏ டீச்சர் ஆஃப் மார்ஷியல் ஆர்ட்ஸ் அண்ட் அஸ் ஏ டாக்டிக்கல் அட்வைசர். ஸோ மார்ஷியல் ஆர்ட் கும்ஃபு இதுக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்குறது வந்து டாக்டிக்கல் அட்வைசர், எப்படி வந்து ஒரு பிரச்சனை வந்துடுது, ஒரு இதெல்லாம் எப்படி கையாளுறதுன்ற அவர் இருந்திருக்காரு. அப்புறம் இந்த இது வந்து கோரா அப்படின்னு சொல்லக்கூடிய இதிலேருந்து இந்த இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணேன். அதில் வந்து சங் ஜோங் யுவான்ங்கிறவர் வந்து சொல்லியிருக்காரு. என்ன சொல்கிறாருன்னா, வி நெவர் நோ, யாருக்கும் தெரியாது, ஏன்னா 256 வருஷம். நம்மளாம் இப்போ வந்து 30-35 வயசு தான் இருக்கும், சரிங்களா, அதெல்லாம் ரொம்ப பின்னாடி போகணும். ஸோ அவரும் ஒரு சில தகவலை சொல்லியிருக்காரு. அந்த நியூயார்க் டைம்ஸில் வந்து 1930 வந்து ஒரு ஆர்டிக்கல் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதில் சீனா கவர்மெண்ட்டில் வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கு. த மேன்ஸ் 150th பர்த்டே இன் 1827 அதாவது 150வது பிறந்தநாள் கொண்டாடும் போது அப்போ வருஷம் வந்து 1827 இருந்திருக்காரு. அப்போ வந்து சீனா கவர்மெண்ட் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கு. அதே மாதிரி 200வது பிறந்தநாள் வந்து 1877 ஆண்டு வந்து கொண்டாடிருக்காங்க, அதுக்கும் வாழ்த்து சொல்லியிருக்காங்க சீனா கவர்மெண்ட்டு. அந்த தகவலாம் இன்னும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மியூசியத்தில் எதுலேயோ வச்சுருப்பாங்க போல். அதேமாதிரி ஆல் ஆஃப் த சீனியர் லோக்கல்ஸ் தட் லிவ்டு நெக்ஸ்ட் டு Li Ching Yuan have mentioned that many of their ancestors have seen Li. அதே மாதிரி இந்த Li Ching Yuanங்கிறவர் வந்து 256 வருஷம் வாழ்ந்தார்ல, அவருக்கு பின்னாடி பிறந்தவங்க, அதாவது ஒரு 1677 பிறந்திருக்காங்கன்னா 1700 பிறந்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி உள்ளவங்களாம் இவரெல்லாம் பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. There have been unproven religions that he has married 23 times. அதே மாதிரி இது வரைக்கும் எந்த ஆதாரமும் இல்லையா, அதாவது என்னென்னா இவர் 23 தடவை வந்து கல்யாணம் பண்ணியிருக்காரா. And had over 200 children. இவருக்கு வந்து 200 குழந்தைகள் இருக்கான். Another version says he had 24 wives and 180 children. மற்றது என்ன சொல்கிறாங்கன்னா 150 குழந்தைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்துக்குங்க அப்போ இவர் எந்த அளவுக்கு வந்து ஃபேமஸாக இருப்பார் அப்படின்னு பார்த்துக்குங்க. சரிங்களா, ஒரு பேர் Li Ching Yuan. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ.